Hi students, welcome to this video. Higher secondary second year physics volume 1, unit 5 electromagnetic waves. First of all, we see the introduction for this lesson. So in this lesson, we are going to see about the visible spectrum first. So visible spectrum abdina, that is VIBGR. VIBGR abdina sunna, appa nama rainbow la paakum. The seven colors theriyum, that is called VIBGR. So we see the world around us through light. So light from the sun is one of the sources of energy without which human beings cannot survive in this planet. Sun la irundhu varakudiya light adhu dhaan namakku electromagnetic waves. So light plays an important role in understanding the structure and properties of various things from the atoms to universe. Ippa nama and the previous diagram la enna paathom appdi sonna sun la irundhu eppadi லைட் வந்து எத்தை நோக்கி ரீச் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அப்போ சன்லேருந்து லைட் எத்தை நோக்கி வரும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வர்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றதுல தான் அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் விப்ஜிஆர் இருக்குது. ரெயின்போவில் அதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த செவன் கலர்ஸ் விப்ஜிஆராக நம்ம பார்க்குறோம். வித்தவுட் லைட் ஈவன் அவர் ஐஸ் கெனாட் சி ஆப்ஜெக்ட். ஸோ வாட் இஸ் லைட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லைட் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்போ வாட் இஸ் லைட்? திஸ் பசில் மேட் மெனி ஃபிசிஸ் sleepless until middle of the 19th century. Earlier, many scientists thought that optics and electromagnetism are two important branches of physics. But from the work of James Clerk Maxwell, who actually enlightened the concept of light from his theoretical prediction that light is an electromagnetic wave which moves with the speed of light, that is 3 into 10 power 8 meter per second. அப்போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லோட ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம் தான் லைட்டுன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வேர்ல்டில் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது இட் கண்டெயின் ஸோ மெனி வேவ்ஸ். ஓகேவா? ரேடியோ வேவ்ஸில் ஆரம்பித்து காமா ரேஸ் வரைக்கும் இருக்குது. இப்போது இன் லெசன் நம்பர் 4 ஆல்ரெடி வி ஸ்டடிட் த டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படித்தோம். அது வந்து ஃபெரடேஸ் லாஸில் படித்தோம். அதே மாதிரி நம்ம சிம்மெட்ரியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம். அப்போது இதை தான் நம்ம சிம்மெட்ரின்னு சொல்கிறோம். இந்த சிம்மெட்ரிக்கு தான் ரெண்டு டயக்ராம் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மெட் நடுவில் ஒரு ரெட் லைன் போட்டிருக்காங்க. அந்த ரெட் லைன் அந்த பட்டர்ஃப்ளைல அப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது இதை தான் நம்ம வந்து சிம்மெட்ரி இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். When the time varying magnetic field produces an electric field, why not the time varying electric field produces a magnetic field? அப்படின்ற question raise ஆனதே இந்த சிம்மெட்ரின்ற ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் தான் அந்த கொஷினே கிரியேட் ஆச்சு. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிம்மெட்ரி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லேட்டர் ஹி ப்ரூவ்டு தட் இட் இஸ் இண்டீட் ட்ரூ. இன் 1888 ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைட் மேக்ஸ்வெல்ஸ் ப்ரொடிக்ஷன். ஓகேவா? அதை ஹெட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணார். அவரோட தீய கான்செப்ட் படி தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? லேசர் யூஸ் பண்ணுறோம், ரேடார் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த லேசர் ரேடார் அப்படின்றது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த டயக்ராம் 5.2 பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் செல்ஃபோன் டவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃப் ரேடியோகிராஃப் போட்டிருக்காங்க. இந்த எல்லாமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாட் இஸ் லேசர்? லைட் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் தான். வாட் இஸ் ரேடார்? ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங். அப்போது இதில் எல்லாமே நம்ம வேவ்ஸ் அதை லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இன் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்டு, ஸோ டுடேஸ் வேர்ல்டு இஸ் நாட் அ கம்ப்யூட்டர் வேர்ல்டு, இட் இஸ் அ டிஜிட்டல் வேர்ல்டு. செல்ஃபோன்ஸ் ஹவ் கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப். இட் இஸ் அ ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபெக்டிவ் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அப்போது தகவல்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அடிப்படையாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம வந்து முன்னாடியெல்லாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்? ரேடியோ வேவ்ஸை மட்டும் தான் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ்ஸை கூட கம்யூனிகேஷனுக்காக லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கம்யூனிகேஷன்லேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்லையா? அப் டு ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் வர வந்துட்டோம். அப்போ கம்யூனிகேஷன் இருக்க ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு அடிப்படையாக இருக்கிறதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். அப்போ எக்ஸ்ரேன்றது என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். ஓகேவா?
ஓகேவா. இப்போ மைக்ரோவேவ் ஓவன் நம்ம ஷாப்பிங் போகிறோம், மைக்ரோவேவ் ஓவன் வாங்குகிறோம், அதில் என்ன வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? மைக்ரோவேவ்ஸ் தான். அப்போ ஃபார் குக்கிங் மைக்ரோவேவ் ஓவன் இஸ் யூஸ்டு. அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மைக்ரோவேவ்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். அப்போ எதில் பார்த்தாலும் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் ஸ்டடி பண்ணுறோம். த மைக்ரோவேவ் இஸ் ஆல்சோ அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். தெர் ஆர் அ பிளென்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் இன்ஜினியரிங் ஆல்சோ, மெடிசன் ஆல்சோ. இப்போ மெடிசன் எடுத்துட்டால் லேசர் சர்ஜரி பாருங்கள். அப்போ அங்கே வந்து என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் வருது. டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோம், டிஃபென்ஸ் அப்படின்னா அங்கே ரேடார் சிக்னல்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் எடுக்கிறோம், அங்கேயும் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் சர்வே ஆகுது. அப்போது எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்டு. தேங்க்யூ.